வாங்க வணக்கம் வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்னென்னா நம்ம கார சட்னி செய்ய போகிறோம். கார சட்னிக்கு தேவையான பொருள் என்ன, ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், ஒரு கப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம், ஒரு எட்டு பல்லு பூண்டு, ஒரு நாலு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, இப்போ ஒரு அரை கப் தேங்காய் போட்டுக்கிடுவோம். இதில் ஒரு அரை கப் தேங்காய் உப்பு தேவைக்கு. இப்போ இது என்னென்னா நம்ம வதக்காமலே மிக்சி ஜாரில் போட்டு எல்லாம் நைஸாக அரைக்க போகிறோம். அந்த சட்னிக்கு தேவையான இதை நம்ம நைஸாக அடிச்சிட்டோம்னா இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதிலே போட்டுக்கணும். இதை நம்ம அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் இந்த கார சட்னியை. இப்போ எல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு அரைப்பா. இப்போ ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த வெங்காயம் வேகட்டும். இப்போ எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ எடுத்து வச்சதை எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை இந்த தாளிசத்தில் போட்டு நல்லா கிண்டணும் இந்த கார சட்னியை. இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் தேங்காய் எல்லாமே போட்டாச்சு, உப்பு கூட அதிலே போட்டாச்சு. இப்போ இது பச்சை வாசலை போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும் இந்த சட்னியை. இப்போ கடுகு பொரியுது. இப்போ வெங்காயம் கடுகு வெந்துச்சு, இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த அரைச்சி வச்ச வெங்காயில் சேர்த்துக்கிடுவோம். பாருங்க இந்த சட்னி கொதிக்கையில அப்படி ஒரு வாசனை, இஞ்சி பூண்டு வாசனை நல்லா கமகமன்னு அடிக்கி. இந்த கார சட்னி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இந்த கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் இந்த சட்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சட்னி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களை சளிக்கும் ரொம்ப நல்லது. அதில் என்னெல்லாம் போடணுங்கிறத சொல்லியிருக்கேன். இஞ்சி பூண்டு தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே நல்லா பச்சையில் குறைகிறன்னு அரைச்சி செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இது இன்றைக்கி அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம்.